தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த இணையவழி கருத்தமர்வில் பங்கேற்று தொடக்க உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களை சமூக நீதி போராளி ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களின் வாழ்க்கை சுருக்கத்தை நம்மிடையே சிறப்பாக எடுத்துரைத்து இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற அன்பு சகோதரர் பேராசிரியர் ஜே பாலசுப்பிரமணியம் அவர்களை, இந்த நிகழ்வில் இணைந்திருக்கிற நமது கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே, இதர முன்னணி நிர்வாகிகளே, இணைப்பில் இருக்கும் ஜனநாயக சக்திகளே, முகநூல் வாயிலாகவும் இதர சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற கவனித்துக் கொண்டிருக்கிற சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல பல்வேறு பணிச்சுமைகளின் காரணமாக உரிய நேரத்தில் இதற்கான அறிவிப்பை செய்ய இயலவில்லை. 2 நாட்களுக்கு முன்பே இந்த இணையவழி கருத்தமர்வை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தாலும் கூட இன்று மாலை 4 மணி அளவில் தான் இதற்கான அறிவிப்பை வெளியிட முடிந்தது. தோழமை அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் அல்லது முன்னணி நிர்வாகிகள் ஒரு சிலரை இந்த நிகழ்வில் பங்கேற்க வைக்க வேண்டும் என்று எண்ணியிருந்ததால் இந்த காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது. நாம் எதிர்பார்த்த தோழர்களை அழைக்க இயலவில்லை. ஒவ்வொருவரும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தங்களை இணைத்துக் கொண்டிருப்பதால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலாத ஒரு சூழல். ஆகவே கடைசியாக நானே உங்களிடத்தில் பேசுவது, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து 4 மணிக்கு மேல் தான் இந்த அறிவிப்பை செய்தோம். இந்த அறிவிப்பை அடுத்து அழைப்பை ஏற்று உடனடியாக இந்த இணைப்புக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனார் 100 ஆண்டுக்கு முன்பே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைநிமிர்வுக்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு களப்பணியாற்றியதன் விளைவாக இன்றைக்கு நாம் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ்கிறோம், வாழ்வுக்காக போராடுகிறோம், போராட்டத்திற்காக நாம் இணைந்திருக்கிறோம், அமைப்பாய் திரண்டிருக்கிறோம். இத்தகையதொரு சூழலில் மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களை நினைவு கூறுவதும் அவருடைய மகத்தான பங்களிப்பை அடுத்தடுத்த தலைமுறையினரின் பார்வைக்கு எடுத்துச் செல்வதும் நம்மை போன்றவர்களின் கடமை என்பதை முதலில் நான் சுட்டிக்காட்ட விழைகிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1891 பிறந்தார். அவர் சிசுவாக இந்த மண்ணிலே வந்து விழுந்தபோது இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக ஒரு இயக்கம் கண்டு அந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருந்தவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். 1891 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறக்கிறார். 1891 இந்த மண்ணில் பூர்வீக குடிகளுக்கான இயக்கத்தை உருவாக்கியவர், அந்த இயக்கத்தின் தலைவராக இருந்து வழிநடத்தியவர், புரட்சிகரமான சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைத்தவர், சமூக நீதிக்கான அடித்தளத்தை அமைத்தவர், ஆரியத்தை வீழ்த்துவதற்காக திராவிடம் என்கிற ஆயுதத்தை கையில் ஏந்தியவர் சமூக நீதி புரட்சியாளர் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்கள். தோழர் ரவிக்குமார் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல, நம்முடைய பேராசிரியர் ஜே பாலசுப்பிரமணியம் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல, ரெட்டமலை சீனிவாசனார் அவர்கள் ஒரு ஜாதியின் பெயரால் இயக்கத்தை நடத்திய
குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிய ஒரு குறுகிய பார்வை உள்ள நபர் அல்ல, தலைவர் அல்ல. அவரை அப்படி நாம் புரிந்து கொண்டால் நாம் தவறிழைக்கிறோம் என்றுதான் பொருள். சாதி பெருமிதம் பேசுவது என்பது வேறு, சாதி ஒழிப்புக்காக சாதியையே ஒரு ஆயுதமாக ஏந்துவது என்பது வேறு. சாதி பெயரை தனக்கான அடையாளமாக உயர்த்தி பிடித்து அந்த சாதியை பெருமைபட பேசி திரிவது என்பது சனாதனத்திற்கு துணை போகிற, வர்ணாசிரம தர்மத்திற்கு துணை போகிற ஒரு துரோக செயலாகும். சாதி பெருமை பேசுகிறவர்களும் சாதி அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள், சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறவர்களும் சாதி அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்கிற போது இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பான்மை சமூகங்களை சார்ந்தவர்கள், பெரும்பான்மை இயக்கங்களின் தலைவர்கள் சாதி பெருமை பேசக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள், சாதி அமைப்பை கட்டி காப்பாற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள், சாதிய கட்டமைப்புக்கு அடித்தளமாக இருக்கிற சனாதன தர்மத்தை போற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள், மறைமுகமாக அறிந்தோ அறியாமலோ அதற்கு துணை போகக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவற்றிலிருந்து முற்றிலும் முரண்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மாமனிதர்கள் இந்த மண்ணில் இத்தகைய அரசியலை பேசுவதற்கு முன்பே சாதிய கட்டமைப்புக்கு எதிராக, சனாதன கட்டமைப்புக்கு எதிராக சுயம்புவாக சிந்தித்து செயல்பட்ட ஒரு மகத்தான போராளிதான் வெட்டமலை சீனிவாசன் அவர்களும் அவருடைய உறவினர், அதாவது மைத்துனர் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களும். இன்றைக்கு நாம் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், அல்லது ஆரியத்தை எதிர்க்கிறோம், அல்லது இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம், அல்லது சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்றால் நமக்கு தெரிந்ததெல்லாம் திராவிட இயக்கங்களின் அரசியல் என்பதுதான். நமக்கு அறிமுகமானது திராவிடர் கழகத்தின் அரசியல் என்பதுதான், அல்லது பெரியாரின் அரசியல் என்பதுதான். இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இந்திய அளவிலே பார்த்தால் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் என்பதுதான். ஆனால் நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல அம்பேத்கர் பிறந்த போதே இந்த மண்ணில் பரையர் மகாஜன சபை என்று, ஆதி திராவிட மகாஜன சபை என்று ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதை வழிநடத்தி கொண்டிருந்த ஒரு ஆளுமை, ஒரு மகத்தான தலைமை தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். நமக்கு அம்பேத்கரும் பெரியாரும் ஆசான்களாக இருப்பதைப் போல ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களுக்கும் பண்டிதர் அவர்களுக்கும் யாரும் ஆசான்கள் இல்லை, அரசியல் குருக்கள் யாரும் இல்லை, அப்படி இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. சுயம்புவாக தோன்றிய தலைவர்கள், சமூக கொடுமைகளை எதிர்த்து போராடிய புரட்சியாளர்கள், சாதியை ஒழிப்பதற்கு, சாதி அடையாளத்தை ஒழிப்பதற்கு இன அடையாளத்தை ஏந்தியவர்கள், இரண்டும் வேறு வேறானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திராவிட இயக்கங்களை விமர்சிப்பவர்கள் எல்லாம் பெரியாரை மையப்படுத்தி பெரியார் திராவிடத்தை பேசினார், அதனால் தான் இங்கே தமிழ் தேசியம் எழுச்சி பெறாமல் போய்விட்டது, திராவிட தேசியம் என்பது ஒரு போலித்தனமானது, அப்படிப்பட்ட போலித்தனமான ஒரு தேசிய அரசியலை, திராவிட தேசிய அரசியலை இந்த மண்ணில் விதைத்தவர் பெரியார் என்று மறுபடியும் மறுபடியும் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த திராவிடம் என்கிற சொல்லாடலும் திராவிடம் தொடர்பான சிந்தனைகளையும் இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமானால் பகுத்தறிவு பூர்வமான கருத்துக்களையும் இந்த மண்ணில் பரப்பியவர்கள் பண்டிதர் அயோத்திதாசரும் தத்தா ரெட்டமலை சீனிவாசனாரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னொன்றையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும், நினைவில் இருக்கும், இவர்களின் சமகால தலைவராக இருந்தவர் ரெவரன் ஜான்
ரத்தினம். ரெவரன் ஜான் ரத்தினம் அவர்களை பற்றி யாரும் பெரிதாக பேசுவது. அவர் அந்த காலகட்டத்திலேயே பெரியாருக்கு பல பத்தாண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதை வழிநடத்தி வந்தார். ஆகவே திராவிடன் என்கிற சொல்லாடல் பண்டிதரிடத்திலும், திராவிட மணி என்கிற பட்டப்பெயருக்குரிய பெருமைக்குரிய தலைவரான தாத்தா ரட்டமலை சீனிவாசனாரும், திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே இயக்கம் கண்ட ரெவரண்ட் ஜான் ரத்தினம் அவர்களும், பெரியாருக்கும் முன்னோடிகள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் முன்னோடிகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டில் 1944 திராவிடர் கழகம் பெரியார் தலைமையில் உருவானது. ஆனால் 1887 என்று நான் கருதுகிறேன், அந்த காலகட்டத்தில் ரெவரண்ட் ஜான் ரத்தினம் அவர்கள் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு, பெரியார் திராவிடர் கழகத்தை உருவாக்குவதற்கு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த மண்ணில் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கத்தை கண்டவர் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த கிறித்தவம் தழுவிய ஒரு பாதிரியார் ரெவரண்ட் ஜான் ரத்தினம் அவர்கள் என்பது வரலாறு. திராவிட மகாஜன சபை என்கிற பெயரில் ஒரு இயக்கத்தை உருவாக்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர். அந்த அதே காலகட்டத்தில் சமகால தலைவராக தோன்றிய தலைவர் ரெவரண்ட் ஜான் ரத்தினம் போன்றவர்கள் இங்கே அரசியல் களத்தில் கோலோச்சிய காலத்தில் உருவானவர் நம்முடைய பண்டிதர் அயோத்திதாசர். அவருடைய உறவினர் தான் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர். அவர் பரையர் மகாஜன சபை என்று இயக்கத்திற்கான பெயரை சூட்டியிருந்தாலும் ஆதி திராவிட மகாஜன சபை என்கிற பெயரிலும் அதை அழைத்தார் என்பதை நாம் வரலாற்று சுவடுகளில் காண முடிகிறது. பேராசிரியர் ஜே பாலசுப்ரமணியம் பேசுகிற போது சொன்னார், அந்த காலகட்டத்தில் பரையன் என்கிற பெயரில் இதழ் நடத்தினார், பரையர் மகாஜன சபை என்கிற ஒரு இயக்கம் நடத்தினார் என்றால் இன்றைக்கு சாதியவாதிகள் பார்ப்பதைப் போல அவர் குறுகிய கண்ணோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அரசியலை முன்னெடுக்கவில்லை. அவர் தமிழ் மண்ணில் அன்றைக்கு சாதி பட்டியல் எல்லாம் ஷெட்யூல்டு என்று அட்டவணைப்படுத்தப்படாத காலம் அது. 1950 பிறகுதான் அட்டவணைப்படுத்தப்பட்ட பட்டியல்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். சாதிகளை அட்டவணைப்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன பெயர்களில் சாதிகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் பட்டியல்படுத்தி பார்க்கிற ஒரு நிலை உருவானது. ஆனால் இவர்கள் 1910-1920 அந்த காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளின் உரிமைகளுக்காக போராடியவர்கள். அப்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருப்பதை போல இன்றைக்கு பட்டியலில் அரசு கெசட், கவர்மெண்ட் கெசட் என்று சொல்லுகிற அரசிதழில் இருப்பதை போல ஒடுக்கப்பட்ட சாதிகளின் பட்டியல் அப்போது இல்லை. யார் யார் என்னென்ன சாதி, எத்தனை சாதிகள் தமிழகத்தில் உள்ளன என்கிற பட்டியல் எல்லாம் இல்லாத போது இவ்வாறு புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, வஞ்சிக்கப்பட்டிருக்கிற சமூகத்தினரை சாதியின் பெயரால் அழைக்காமல் ஒரு இனத்தின் பெயரால் அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துதான் இவர்கள் அனைவருக்கும் ஆதி திராவிடர் என்கிற பெயரை சூட்டுமாறு வேண்டுகோள் விடுத்தார்கள். அப்போது இங்கே ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சி, வெள்ளையர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம். நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு இந்த மக்களின் உரிமைகளுக்காக போராடிய இந்த தலைவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். பூர்வீக குடிகளுக்கு, ஆதி குடிகளுக்கு, உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கு சாதி அடையாளம் கூடாது, அவர்கள் சாதியற்றவர்கள், ஆகவே அவர்களுக்கு ஒரு இன அடையாளம் தேவை என்று அந்த அடிப்படையில் தான் ஆதி திராவிடர் என்று பொதுவான பெயர் வேண்டும் என கோரிக்கை விடுத்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு 1922 என்று கருதுகிறேன், அப்போதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்குள்ள சேரிவாழ் உழைக்கும் மக்கள் யாவரையும்
ஆதி திராவிடர் என்று அழைக்கக்கூடிய ஒரு அரசாணையை பிறப்பித்தார். திராவிடன் என்கிற போது அதிலே சாதி அடையாளம் இல்லை, இன அடையாளம். திராவிடன் என்று சொல்லுகிற போது அதிலே சாதி எதிர்ப்பு என்பதை விட இன எதிர்ப்பு தான் இருக்கிறது. ஆரிய இனத்திற்கு மாற்று திராவிட இனம், ஆரிய இனத்தின் பகை திராவிட இனம், திராவிட இனத்தின் பகை ஆரிய இனம். ஆகவே திராவிட இனத்தை அவர் வட இந்தியர் தென்னிந்தியர் என்கிற அடிப்படையில் அந்த சொல்லாட்சியை கையாளவில்லை. தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் எல்லாம் திராவிடர்கள், வட இந்தியாவில் இருப்பவர்கள் எல்லாம் ஆரியர்கள் என்கிற பொருளில் வடவர் தென்னவர் என்கிற அடிப்படையில் அந்த சொல்லை அவர் கையாளவில்லை. ஆரியம் அதாவது பார்ப்பனர்களுக்கு எதிரான, பார்ப்பனியத்திற்கு எதிரான, ஆரியத்திற்கு எதிரான ஒரு ஆயுதம் தான் திராவிடம். திராவிடம் என்பது, திராவிடம் என்பது ஒரு மரபினத்தின் அடையாளம், மரபினத்தின் அடையாளம். ரேஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார். இது காஸ்ட். ஒரு ரேஸுக்குள்ளே பல காஸ்ட் இருக்கு. ரேஸ் என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போதைக்கு இரண்டு பெரும் ரேஷியல் குரூப்ஸ், மரபினம் சார்ந்த வகையினர் மனித குலத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஆரிய இனத்தை சார்ந்தவர்கள், திராவிட இனத்தை சார்ந்தவர்கள். பறையர் என்றால் சாதி அடையாளம், திராவிடர் என்றால் மரபின அடையாளம். பறையர் என்கிற போது பறையர் அல்லாத மற்றவர்கள் அந்நியமாக பார்க்கிற பார்வை உண்டு. திராவிடர் என்கிற போது திராவிடர் அல்லாத ஆரியர்கள் மட்டும்தான் அந்நியர்கள் என்று பார்க்கிற பார்வை. பறையர் என்றால் பறையர் அல்லாத மற்ற சாதிகள் அனைத்தையும் அந்நியப்படுத்தி பார்ப்பது, நான் வேறு நீ வேறு, நீ வேறு சாதி. ஆனால் திராவிடர் என்று சொல்லுகிற போது அவன் மலையாளம் பேசினாலும், கன்னடம் பேசினாலும், தமிழ் பேசினாலும், தெலுங்கு பேசினாலும், எந்த மொழியை பேசினாலும் அவனுக்கு ஒரே மரபின் அடையாளம்தான், அவன்தான் திராவிடன். திராவிடனுக்கு யார் பகை, யார் எதிரி, யார் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கொள்கை சார்ந்த எதிரி என்று பார்த்தால் ஆரியம்தான். ஆரிய எதிர்ப்பு என்பது திராவிடம் என்கிற சொல்லுக்குள் இருக்கிறது. பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு என்பது திராவிடம் என்கிற அடையாளத்துக்குள் இருக்கிறது. ஆகவே ஆதி திராவிடம், ஆதி திராவிடன் என்று சொல்லுவது, திராவிடர்கள் இங்கே பலரும் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் பார்ப்பனர்களோடு அல்லது இந்துத்துவத்தோடு அல்லது பார்ப்பனிய பண்புகளோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கலாம். அவர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள், மூத்தவர்கள், ஆதி குடிமக்கள், ஆதி திராவிடர்கள். அவர்களுக்கு சாதி என்பது இல்லை, சாதி பெருமை என்பது இல்லை, சனாதன கருத்தில் உடன்பாடு இல்லை. அதாவது வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லுகிற, அவர்கள் முன்மொழிகிற அந்த அரசியலில் உடன்பாடு இல்லை. அதை எதிர்க்கிறோம் என்கிற அடிப்படையில் தான் தொடர்களே, திராவிட அடையாளத்தை ஒரு ஆயுதமாக கையில் ஏந்தியவர் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்கள். அதனால்தான் அவருக்கு திராவிட மணி என்றே பட்டப்பெயர் கொடுத்து பாராட்டி இருக்கிறார். திராவிடம் என்கிற சொல் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என்று இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. மொழிவழி மாநிலங்கள் பிரிந்த பிறகு மொழிவழி தேசியம் என்கிற சிந்தனை மேலோங்குகிறது. ஆகவே மொழி அடிப்படையிலான தேசியம் என்றால் தமிழ் அடிப்படையிலான தேசியம் தமிழ் தேசியம், மலையாள அடிப்படையிலான தேசியம் மலையாள தேசியம், கன்னடம் அடிப்படையிலான தேசியம் கன்னட தேசியம், தெலுங்கு மொழியை அடிப்படையாக கொண்ட தேசியம் தெலுங்கு தேசியம் என்று மொழி அடிப்படையில் மொழிவழி தேசியத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், அதை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் திராவிட தேசியத்தை போலி என்று பார்க்கிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இந்த வாதம் சரி, ஆனால் திராவிட அரசியல் அல்லது திராவிட அடையாளம் என்பது தமிழ் தேசியம் என்கிற மொழிவழி தேசியத்தை சிதைப்பதற்காக உருவானதல்ல, ஆரியம் என்கிற ஆதிக்க தேசியத்தை எதிர்க்க உருவான ஒரு தேசியம், சாதி அடையாளங்களை தகர்க்க உருவான ஒரு தேசியம். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ளுங்கள்.
ஆக பறையன் என்று ஏன் பெயர் வைத்தார் தன்னுடைய பத்திரிகைக்கு? பறையர் மகாஜன சபை என்று ஏன் பெயர் வைத்தார்? அப்படி என்றால் அவர் இந்த சமூகத்திலேயே பிரசாதிகளை அவர் வெறுக்கிறாரா? பல்லர் என்கிற அடையாளத்தை, சக்கிலியர் என்கிற அடையாளத்தை, எஞ்சியுள்ள இந்த 76-78 சாதிகளை தனக்கான சாதி என்று பார்க்காமல் ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும்தான் தன்னுடைய சாதி என்று புரிந்து கொண்டாரா? அவர்களுக்காகத்தான் நான் பாடுபடுகிறேன் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நின்றாரா என்றால் இல்லவே இல்லை. இதை புரிந்து கொள்வதுதான் ரெட்டமேடை சீனிவாசனரை நாம் முன்னெடுத்து செல்வதற்கான ஒரே வழி. அவரை பறையர்களின் தலைவராக, பறையர் சமூக அடையாளத்துக்குரிய ஒரு தலைவராக மட்டுமே சுருக்கி பார்த்தால் அவர்கள் வரலாறு அறியாதவர்கள், அல்லது வரலாற்று பின்னணியை அறியாதவர்கள், அவர்கள் அரசியல் அறியாதவர்கள், அவர்கள் அரசியல் கோட்பாடுகளை புரியாதவர்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொன்னது ஒரு கோணம், அதாவது பறையன் என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நின்று அவர் சிந்திக்கவில்லை, ஒடுக்கப்பட்ட அனைவருக்குமான ஒரு பொது அடையாளமாக அதை பார்த்தார் என்பது ஒரு கோணம். நான் அதிலிருந்து சற்று இன்னும் நுட்பமாக பார்க்கிறேன், அதை கூர்மையாக நோக்குகிறேன். என்னவென்றால், இந்த சாதி அடையாளங்களை எல்லாம் கடந்து ஒரு இன அடையாளத்தை நோக்கி சமூகத்தை இழுத்துச் செல்வதற்காக, இரு மூத்தவர், ஆனாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்டவர்களின் தனிப்பெரும் தலைவராக உயர்ந்த போது வட்டமேசை மாநாட்டில் அவர் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற போது, அவரோடு இணைந்து தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் பங்கு பெறுகிற ஒரு சூழல் அமைந்த நிலையில், தன்னை விட வயதில் சிறிய இளைய அம்பேத்கரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவமும் முதிர்ச்சியும் பெற்றவர் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்கள். அம்பேத்கர் அவர்களை சந்தித்த பிறகு, அம்பேத்கர் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய பிறகு, அவர் இந்தியா முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளின் உரிமைகளுக்காக பேசக்கூடியவராகத்தான் தன்னை
வலிமைப்படுத்திக் கொண்டார், அடையாளப்படுத்திக் கொண்டார். வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தாத்தா எட்டமலை சீனிவாசன் அவர்களும் அட்டமேசி மாநாட்டில் பேசியதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்காகத்தான் இருவருமே சேர்ந்து குரல் எழுப்பினார். ஆகவே ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு பாடுபடக்கூடியவர் என்கிற அடையாளத்தில் இருந்து அவர் இந்திய அளவிலான அனைத்து உழைக்கும் மக்களின் பூர்வீக குடிகளின் மண்ணின் மைந்தர்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடியவர் என்று பரிணாமம் அடைந்திருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே பறையன் என்கிற இதழை உருவாக்கியதை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக போராடியவர் என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவது என்பது அரசியல் பிழை, வரலாற்று பிழை. வரலாற்றை திசை திருப்பும், திரிபு செய்யும் ஒரு மாபெரும் பிழை. அவர் ஆழ்ந்த ஞானம் உள்ளவர், தொலைநோக்கு பார்வை உள்ளவர், சுயம்புவாக தன்னை உருவாக்கி கொண்டவர், துணிச்சலுடன் ஆதிக்க சக்திகளை எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர், ஆளுவோரும் தன்னை அங்கீகரிக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய சமூக பணிகளை ஆற்றியவர். வெள்ளையர்கள் ஆண்ட காலத்தில் ஒரு தலைவருக்கு பிரிட்டிஷ் ஆட்சியினரின் 3 பட்டங்கள் கிடைத்தன என்று சொன்னால் அந்த பெருமைக்குரியவர் இவர் ஒருவர் மட்டும்தான். ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர் என்கிற பட்டங்கள், 3 பட்டங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் வழங்க பெற்று சிறப்பிக்கப்பட்ட பெருமைக்குரியவர் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்கள். அது மட்டுமல்ல, ஒருவரை பாராட்டுவதற்கென்று ஒரு அரசு எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்துக் கொள்கிறது என்பதை பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. மிக சின்னஞ்சிறிய அரிசி ஒன்றை கையில் எடுத்து நம்மால் அதிலே ஆ என்று எழுத முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் சின்னஞ்சிறு நெல் அரிசியை எடுத்து அந்த அரிசியில் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களை பற்றி பாராட்டி ஒரு சில வார்த்தைகளை எழுதி அதை ஒரு பெட்டகத்திலே வைத்து பாதுகாப்பாக வைத்து பரிசாக தந்திருக்கிறார். பூதக்கண்ணாடி வைத்துதான் அதில் உள்ள எழுத்தை படிக்க முடியும். மிகவும் நுண்ணியது நெல்லரிசி. அந்த நெல் அரிசிக்குள்ளே ஒரு எழுத்தை கூட நம்மால் எழுத முடியாது. ஆனால் அதில் பல சொற்களை எழுதக்கூடிய அளவுக்கு சிரத்தை எடுத்து எழுதி அதை ஒரு பெட்டகத்திலே வைத்து அவருக்கு பாராட்டு பரிசாக அதை வழங்கியிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் மீது அந்த ஆட்சியாளர்களுக்கு மதிப்பு இருந்திருக்கிறது, அவரை பற்றிய மதிப்பீடு இருந்திருக்கிறது, அவரை சிறப்பிக்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு அவர்கள் திறத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. தொடர்கள் ஆட்சியாளர்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் ஆளும் கும்பலுக்கு இவர் ஆதரவாக இருந்ததால் தானே பாராட்டி இருக்கிறார்கள் என்று கூட விமர்சனம் வைப்பது உண்டு. ஆனால் அவர் எந்த நிலையிலும் ஆளுவோருக்கு துணையாக மக்களுக்கு எதிராக போனதில்லை. ஆளுவோரை ஆளுவோரின் நட்பை பயன்படுத்தி ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய கடமையாக கொண்டிருந்தவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் அவர்கள். எனவே பறையன் என்கிற அந்த சொல்லாடல், அவர் கையாண்ட சொல்லாடல் சாதி பெருமை பேசுவதற்கான அடையாள அரசியல் அல்ல. சாதி வெறியர்களுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலே எந்த பெயரை நீ தாழ்த்தி சொல்லுகிறாயோ அந்த பெயரையே நான் பெருமைக்குரியதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சவால் விடக்கூடிய வகையிலே அதை ஒரு போராட்டத்திற்கான பிரகடனத்தை போலத்தான் பயன்படுத்தினாரே தவிர சாதி பெருமை பேசுவதற்கான ஒரு
முயற்சியாக அதை அவர் கையாளவில்லை. அதை தொடர்ந்தும் அவர் பரப்பவில்லை. ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு பிறகு அதை விட்டுவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நட்பு கிடைத்த பிறகு அவரோடு இணைந்து அகில இந்திய அளவில் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு பரந்த பார்வை அவரிடத்தில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே ஒடுக்கப்பட்ட சாதிகளை சார்ந்த அனைவருக்குமான பொது அடையாளமாக அந்த சொல்லை அந்த காலகட்டத்தில் அவர் பயன்படுத்தினார் என்ற பார்வையும் ஒரு வகையில் ஏற்புடையதுதான். என்றாலும் அதை தாண்டி இன அடையாளத்தை அவர் உயர்த்தி பிடிப்பதன் மூலம் சாதி அடையாளத்தை தகர்த்துவிட முடியும் என்று நம்பியிருக்கிறார். அகில இந்திய அளவில் ஆரிய இனமா திராவிட இனமா என்று அந்த முரண்பாடுகளை மரபினம் சார்ந்த முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துவதில் கவனம் செலுத்தி இருக்கிறார். அப்படி மக்களின் கவனத்தை அந்த இனம் அடிப்படையில் அணிதிரட்டுகிற போது, ஒருங்கிணைக்கிற போது, குவிமையப்படுத்துகிற போது சாதி அடிப்படையிலான முரண்களை பின்னுக்கு தள்ளிவிட முடியும் அல்லது நேர்த்துப்போக செய்துவிட முடியும், அதை தொடர்ந்து விவாதிக்கக்கூடிய நிலையை தவிர்த்து விட முடியும் என்று அட்டமலை சீனிவாசனார் நம்பியிருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர் ஆதி திராவிடர் என்று சொன்னதும் அல்லது பறையர் பறையன் என்று விழித்து கொண்டதும் சாதி ஒழிப்புக்கான களப்பணிகளுள் ஓர் அங்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதி பெருமை பேசுகிற பிற்போக்குத்தனமான அரசியல் நிலைப்பாட்டை அவர் ஒருபோதும் எடுத்ததில்லை. இந்த அடையாள அரசியல் கூட ஏற்கனவே இம்மக்களின் மீது திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு அடையாளத்தை துடைத்தெறிவதற்காகத்தான். அடையாளங்கள் நிலை பெற வேண்டும் என்பதற்கானவை அல்ல. அந்த அடையாளங்களை தக்க வைக்க வேண்டும் என்று போராடுகிற பிற்போக்கு சக்திகளை போன்றவர் அல்ல ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். இந்த அடையாளத்தை உயர்த்தி பிடிப்பதன் மூலம் ஏற்கனவே நமக்கு பொருந்தாமல், நமக்கு தேவையில்லாமல் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிற இன்னொரு அடையாளத்தை தகர்த்தெறிவதற்காகத்தான், இழிவு என்னும் அடையாளத்தை தகர்ப்பதற்காகத்தான் சாதி என்னும் அடையாளத்தை கூட அவர் குறிப்பிட்ட சில காலம் கையாண்டிருக்கிறார். ஆனால் அவர் அதை குறுகிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் கையாளவில்லை. உழைக்கும் மக்களை அப்படி ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளத்தின் கீழ் அணிதிரட்டி மற்ற சாதிகளிடம் இருந்தவர்களை தனிமைப்படுத்துகிற முயற்சியில் அவர் ஈடுபடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கான பார்வை அவரிடத்தில் வெளிப்படவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. பரந்த பார்வை உள்ளவர், விரிந்த நோக்கு உள்ளவர், மரபினத்தின் அடிப்படையில் அடித்தட்டு மக்களை, உழைக்கும் மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்று முயற்சித்தவர் மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம். சமூக நீதியை பாதுகாப்பதும் சமூக நீதியை தக்க வைப்பதும் பொதுத்துறைகளில் மட்டுமல்ல தனியார் துறைகளிலும் சமூக நீதியை வென்றெடுப்பதும் ஜனநாயக சக்திகளின் கடமை. சமூக நீதியை பாதுகாப்பதன் மூலமே ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். சமூக நீதியை பாதுகாப்பதன் மூலமே சமத்துவத்தை வென்றெடுக்க முடியும். சமூக நீதியை ஆபத்தில்லாமல் சனாதன சக்தியிடமிருந்து மீட்பதன் மூலமே இங்கே அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க முடியும். எனவே அவருடைய பிறந்த நாளில் சமூக நீதியை பாதுகாக்க உறுதியேற்போம். சனாதனத்தை வேறுறுத்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட உறுதியேற்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தன்மானம் மீட்டவர், தலைநிமிர வைத்தவர் நம்முடைய மகத்தான தலைவர், சமூக நீதி புரட்சியாளர் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.